ஆடியோ போட்டு
சிலருக்கு தெரியும் நீங்க வந்திருக்கிறது யாருன்னு, ஆனா மற்றவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒருவருக்கு தெரியும், வந்துக்கிறாரு ஆண்டவர் தான். அவர்தான் திருப்பி மல்லியில கோயிந்தா கோயிந்தா போறா. ஒரு வருஷம் வந்தது இந்த உலகத்தில மானிட ஜென்மங்களாக இருந்த மக்கள் இல்ல, யாருக்கு என்னென்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு வர முடியாம மக்களுக்கு ரொம்ப அவதியாகி போச்சு. எனக்கு என்னமோ ஒரு டவுட் ஆகி சாமி, இந்த வருஷம் பூரா வராதுனால்தான் எதுவும் காணிக்க வராம தச்சு போடாம தெரியும். எப்பவுமே ஆடம்பரமா வாழ்வது கிடையாது. ஆடம்பரமா இருந்த மக்களுடைய குறைய போக்க முடியாது. அதற்காக இந்த தேவர்கள் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களும் ஆடம்பரம் எல்லா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாதான் இந்த உலகத்திலே மக்களுடைய குறைய போக முடியும். ஓ, மக்கள் குறை தீர்ப்பதற்காக பிடிப்படான் கிடைக்கும். சரி சாமி. சாமி, நானும் தீக்கிறேன் அப்படின்னு எங்க பாட்டிய மேலேயே ரொம்ப ஆசையா உட்காந்து சாமி. அப்படியா? நானும் என்ன பண்ண, நேரா போயிட்டு பாட்டி பாட்டி கொஞ்சம் அந்த துருப்பை கொஞ்சம் குடி அப்படின்னு. பாட்டி பாட்டி, நீ என்ன வாங்கி ஆசைப்பட்டு வெத்தலை பார்க்க பொடி வாங்கினா ஆசைப்பட்டு என் கையால அந்த பையில நானே போட்டுறேன் குடியா அப்படின்னு. அப்படியா? ஆனா எங்க பாட்டி கெட்டிக்காரு சாமி. எப்படி எதனா ஜாரத்திலும் எதனா பண்றியா? 4 மாசம் ஓய பார்த்தா அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கா. ஆனா நான் விடுவனா? அது வாங்கறது தானே அந்த பையன் கேட்டிருப்பேன். நான் வாங்கினு வந்தது 40 ரூபாய் வெத்தலை பாக்கு தான். எதுக்கு அதை போட்டுட்டு அதை உள்ள கிட்ட எங்க பாட்டி அதுதான் பாத்துருக்காரு. வெத்தலை பாக்கு பேர வாங்கி வருவானு. 40 ரூபாய் வெத்தலை பாக்கு அதை போட்டு 4000 ரூபாய் அப்ப நான் எங்க போறா கோலை குடிக்கிறேன். என் அக்கன மகன் சூப்பரா அச்சுன்னு போயிட்டான். டிஸ்புரம் வாங்கறது கூட துட்டு இல்ல. நீங்க ஒரு கடவுளாக ஒன்றவர் இருந்தா உங்களுக்கு திருமணம் ஆகாது, இருக்காது, கல்யாணம் ஆயிருக்கும். ஆமா, ஆனா எத்தனை பொண்டாட்டின்னு தான் எனக்கு டவுட் ஆகுது. அப்படியா? நாராயண வடிவத்திலே 9 மனைவிமார்கள் யாருக்கு? எனக்கு. சரிங்க சாமி. நிக்கிறது நல்லது. அது சாமியா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, அது தொக்கறது தொத்தியதான். என்பார்கள் என் மனைவியாக சொல்லக்கூடிய மகாலட்சுமி வரலட்சுமி சந்தான லட்சுமி என்று சொல்லக்கூடிய இப்படியே 9 லட்சுமிகளாக வடிவத்தை கொண்டிருப்பவர்கள். ஓஹோ, நாராயண வடிவத்தினே. இந்த இப்போது அந்த வடிவத்தில் இருக்கிற போது யாருக்கு
செல்வங்கள் இல்லை என்று குழம்பி அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆமா செல்வத்தை கொடுப்பவர்கள். ஓ யாரு என்ன பொருள் வேண்டுமோ அத்தனை பொருளையும் தரக்கூடியவர்கள் அஷ்ட லட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியிலே வடிவத்திலே பிறந்தவர்கள். ஆமாங்க ஆமா அதுல ஒன்பது அவதாரங்கள். ஆமா ஆமா ஓ அதுல ஒன்பது அவதாரம். ஆமா முன்னாடி ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க இல்லையா கஷ்டத்தை கொடுக்கறது யாரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யாரு தெரியுமா ஏதோ எந்த நேரம் பார்த்தாலும் வண்டி ஓட்டும் போதெல்லாம் நீங்க கிடைக்கிற வந்துடுறீங்களா அது கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல கஷ்டத்தை போகக்கூடியவள் யார் அது அதான் மூதேவி லட்சுமி. மூதேவி லட்சுமி ஆமா பகலிலே பல கஷ்டங்களாக வேலை செய்து வந்தாலும் இரவிலே அந்த கஷ்டத்தை போக்கி உறங்கி விட்டால் அந்த கஷ்டமெல்லாம் போயிடும். உறக்கம் இல்லை என்றால் இப்ப நீ கூட நாடகம் பேசத்து போனேங்க பெருமாம்பட்டுக்கு. ஆமா இன்னைக்கு எங்க ஆண்டியூர் பக்கத்துல மங்குந்தர் பெருமாள் கோயில் எப்படி நாலு மணிக்கு நாடகம். ஆமாங்க மன்னி புராண நாடகம். அப்ப என்ன சொன்ன பெங்களூர்ல தூக்கமே இல்லைன்னா முடியல என்னால மொண்டாட்டியா பாரு அவர்களுக்கு உறக்கத்தை கொடுக்கக்கூடியவள் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவள் அவருடைய மனைவி சொல்லக்கூடிய மூதேவி லட்சுமி. அதாங்க அவங்க மேலே இருக்கு உங்க வைஃபா பாருங்க. ஆமா அவங்க தானா. சரி சாமி நான் கூட லட்சுமி அம்மா எங்க வீட்டுக்கு வரோம் கடவுளே அனுப்புவாரு அப்படின்னு நானும் கூட எங்க வீட்டுக்காரி கிட்ட சொன்னேன். பிள்ளாப்புல ஆண்டவர் பொண்டாட்டி எப்படி லட்சுமி அம்மா நம்ம வீட்டுக்கு வரோம் அடமான நேரம் ஊருக்கு அவன ஓட்டாந்து போய் சாணி எடுத்துட்டு வந்து ஊர் வாசல் எல்லாம் போட்டு கெட்டியா மொழுகிட்டு அப்படியா ஒரு டார்ச் லைட்டானா எடுத்துன்னு போக கூடாதா இருட்டுல போறோம். ஆமா டார்ச் லைட் எடுத்துன்னு போக கிடையாது ஒண்ணும் கிடையாது. அம்மாவாசை ராத்திரி நிலா வச்சு கூட கிடையாது சாமி. அப்படியா இவ சாணியை வரலான்ட்டு போய் நேர கைய விட்டு லபுக்குன்னு வாரிக்கிறா சாமி. இவ மாட்டு சாணியை விட்டுட்டு சாமி மனுஷ சாணியை வாசிக்கிறா சாணி அரைக்கிறதுக்கு. அப்படியா மனுஷ சாணியை வாரணு வந்து வீடு வாசலாம் போறா போட்டு கெட்டியா மொழிகிட்டுக்கிறான். நான் தூங்கி இருந்து வெளியே வந்து ஆறு மணிக்கு வெளியே வாசிப்பள்ளி இப்படி போட்டா விட்டு நிக்கிற சாமி வாசனை அடிக்கிட்டு பாருசமா கொமா 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 கொமான்னு அம்மா அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் ஏறி வேலைக்கு போறதுக்கு வாசலாம் அஞ்சு மணிக்கெல்லாம் மூணு ஒன்று நாலு ஒன்று கடி கலாரி போயிட்டு இருந்தாங்க புதினா சட்னி அரைச்சி வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆடா நான் சட்னியா கூட தோல்ல சாமி அந்த வாசனை எப்படி அடிக்கிறது கம்ம கம்ம கம்மன்னு அந்த வாசனையிலே ஒன்றரை ஒன்றரை கடி குழம்புல தொடல கெடுத்துக்கலாம். அவளுக்கு பேரு இருக்குது என்ன பேரு நான் வச்சது புதுசா என்னன்னு அவ பேரு தேவிங்க. நல்ல பேரு அதுவா நல்ல பேரா அது யா வச்சுன்னு கேட்டியா எதுக்காக கறிக்குளம் காசு நான் தேவடைய தேவி தேவி தின்னு அவ பேர் தேவிய வைக்கட்டும் எனக்கு ஒண்ணு கூட வைக்கிறது அதனாலதான் உடனே கருவாடு ஆட்டக்கிறது. இதுக்கு மேல போன வாரம் கூட ஆட்டுக்கு பொங்கலுக்கு கல் பொங்கலுக்கு ஆட்டுக்கறி ஒன்றரை கிலோ எடுத்து வந்த சாமி ஆனா ஒன்றரை கிலோ எடுத்துன்னு போய் குழம்பு செடின்னு கொடுத்தா ஒன்றரை பீஸ் தான் வச்சுக்கிறான். என்ன பண்ணுறோம் பேசிக்கொண்டு போனால் இது பெரிய நாடகம். அதனால இந்த சபையில வந்திருக்கிறேன் நான் யாரு எதற்காக வந்திருக்கிறேன் நான்
கரெக்டா வருவார். எனக்கோ இந்த உலகத்தில் அதர்மத்தை காப்பாற்றக்கூடிய பெருமான் ஏகபிரன் நம்ம நாராயணம் அப்படி வரும் காலத்திலே மூன்று பேரலைக்கு மூன்று வேலைகளை பகிர்ந்து இருந்தோம். முதல் அவதாரமாக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாக அவதாரத்தை கொண்டு சோமகாசனை கொண்டு பிடித்திருக்கிறேன். மூன்றாவது அவதாரத்தை கொண்டு உமாதேவியை பாயா சுட்டி கொண்டு போனான இரடியாக்குவதை கொண்டு பிடித்திருக்கிறேன். நான் காது நரசிங்க அவதாரத்தை ஐந்தாவது மாமலி சக்கரவர்த்தியுடைய வார்த்தடைக்கிறேன். ஆறாவதாக பரசுராமன் அவதாரத்தில் ஏழைய பராசக்தியான ஏழாவது ராம அவதாரத்தை கொண்ட ராமதாசன் விளைச்சலுக்கு இருக்கிறேன். எட்டாவது பலராமன அவதரித்திருக்கிறேன். ஒன்பதாவது கிருஷ்ணவதாரம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பூமாதேவியாக பட்டவன் நான் திருப்பார் கடலிலே ஆதிசேஸ்வரர் சொல்லக்கூடிய சாமி மீது பள்ளி வைத்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டாவால் இந்த உலகத்திலேயே தர்மங்கள் அதிகமாகிவிட்டது. தர்மங்கள் கிடையாது, பூமி வாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டு வந்து என்னை முறையிட்டார். அப்போது இந்த உலகத்திலே அதர்மத்தை அளிக்கிறேன், தர்மத்தை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னேன். எப்போது வந்து என்னுடைய குறைய தீர்ப்பேன் என்று கேட்க நான் ஒன்பதாவது அவதாரமாக வட மதுரைய வசதியாவிற்கும் தியாவிக்கும் எட்டாத பிள்ளையாக கண்ணனாக அவதரிக்கப் போகிறேன். அந்த வந்தாருடைய குறையெல்லாம் சேர்த்து இக்கணி தெரிவித்தேன். பூமாதேவிக்கு அவளுக்கு வாங்கி தந்தார் போலவே ஆவணி மாதம் அஷ்டமி திதி நோய் நட்சத்திரங்கள் அமாவாசையிலே வசதியாவிற்கும் தியாவிக்கும் எட்டாத பிள்ளையாக பிறந்து பிறந்தது வடமுதலே வளர்ந்து இங்கே வந்தேன் என்றார். ஆயர் பாடலே நந்தகோபுரத்தை சுதிக்க மகனாக வந்தேன். இதற்காக இங்கே இருந்தால் என்னை சொல்வதற்காக வாமனாக அப்படி என்னை கொல்ல வந்தார் அவரை நான் கொண்டு படித்து விடுவேன். அப்படி கொண்டு படித்து விட்டால் இந்த உலகம் அல்ல பிறந்த உடனே மாமனை கொண்ட படும்பாக்கி கவலமாக பேசுவார்கள் என்பதற்காக அவரை மறைந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தேன். அப்போது விடுமல் என்னுடைய மாமனாகி சொல்வதற்காக பல அக்கறைகளை விட்டு அன்பில் அவளை கொண்டு படித்தேன். பூதியை விட்டு விசப்பால் கொடுக்க செய்தார் அவளையும் படித்தேன். கடைசியாக எனக்கு என்னுடைய மாமனுக்கு சண்டைகள் ஏற்படுத்தி மாமனை கொண்டு வாழ்ந்தவர் காலத்திலே கௌரவம் என்று சொல்லக்கூடிய திருநாட்டிற்கு காந்தாரிக்கு நூறு பேர்கள் பிறந்தார்கள். அதே போலாக பஞ்சப்பாண்டம் என்று சொல்லக்கூடிய பாண்டமகா ராஜனைக்கு கொந்தமாதேவிக்கு மூன்று பேர்கள், மாத்ராதேவிக்கு ரெண்டு பேர்கள், தருமன் பீமன் அர்ஜுனன் நகர சகாதரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பேர்கள் வாழ்ந்தவர் காலத்திலே திருவராக பட்டவன் தருமுடி வார்த்தை கேட்டு சூதினால் பகடையாடி சொக்கட்டாடி அவனை போன ஐம்பத்தாறு தேசத்தின் புத்தத்தை வரவோடு வளராமல் படுத்துக் கொண்டு பனிரெண்டு வரிசை காலகம் ஓராண்டு அகாதவாசம் கழித்து வந்தார். உங்களுக்கு பாதிராட்ட தரவு என்று கட்டளையிட்டு இருக்கிறார். அதன் பிரகாரமாக அந்த பாண்டவர்கள் அந்த துரியனுடைய கட்டளை கிடந்தி பனிரெண்டு வனங்கள் ஓராண்டு ஐகாதாசம் கழிக்க வேண்டும் என்று சொல்லி கானகம் புறப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கானகத்திலே பாண்டவர்களை கொடுத்து வந்தான் துரியோதனன். உண்மை அது போல மலை போல் வந்த குறையில்லாமல் அகற்றி பாதுகாத்து வருகிறேன் பாண்டவருக்கு இந்த தினத்திலே என்னவோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருவது போல் என் ஞானத்திலே தெரிகிறது. அதனாலே என்ன மகிழ்ச்சி என்று எனக்கே தெரியவில்லை. இருந்தாலும் சற்று ஞானத்திலே பார்த்திருக்கலாம். அதற்கு முன்பாக இதே போல காணிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சபையில் வந்திருக்கிற போது இந்த கண்ணனாக வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறேன். மலர் மாலை வைத்தால் வாடி வதங்க போகும் என்று எல்லோரும் வாடாமல் இருக்கக்கூடிய காணிக்கை சொன்னதானம் என்று சொல்லக்கூடிய தானத்தை கொடுத்திருக்கிறாங்க. உண்மை அப்படி இருக்கின்ற போது பல பேர்கள் பேர் தெரியாது. ஆமாமா இருந்தாலும் தெரியாது பேரோட பேரை சொல்லிக் கொண்டு வந்தா லேட் ஆகும். ஆமா இவர் பேர் மட்டும் எனக்கு அவனுங்க
நேரம் கடந்து விடும். ஆமா அவர் எங்க இருந்து வந்திருக்கிறார் தெரியுமா? பத்தாப்பேட்டை எங்க சுண்டேரி கிணத்தபடியே நாலகத்தாப்பேட்டை கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கிறார் குடும்பத்தோடு. எங்க நாலு தம்பிதான் போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து